Hello guys, welcome to my channel. Wafi 46 update final ah vandiruchu and update la enna enna changes kondu vandirukanga nam paakalama. Adukku munnadi nam channel pudusa yaradha vandenina marakama subscribe pannirunga guys. Marakama bell icon ah all potichinga vaanga video ku pola. First vandu enna change pannirundanga na wheelie series varapulli and wheelie series varanaala trophy anganga rank match la classes la stage mundu trophy naduvula vechirukanga venna kuda neenga selfie eduthukala. Next வந்து என்ன பார்க்கலாம்னா அந்த கீலா வெண்டிங் மிஷின்ல வாங்கி இது வந்து ஓபன் பண்ணுவோம்லையா மேக்ஸ் லோல எல்லாமே மேக்ஸ் லோல கிடைக்கும் இல்லையா இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணீங்க அந்த பனி கட்டி உடச்சீங்கன்னாவே போதும் உள்ளுக்குள்ள மேக்ஸ் லோல லூட்ல ஈஸியாவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா குளோவலுக்கு வந்து சிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சிப்பு வந்து அந்த பெட்டிஸ்கில் வைப்போம் இல்லையா அந்த பெட்டிஸ்கில் வைக்கிற இடத்துல இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்ல ரேங்க் மேட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிப்பை பத்தி பார்த்தலாம் இது வந்து 200 டியூரபிலிட்டி அதிகப்படுத்தும் நீங்க குளோவல் போட்டீங்கன்னா குளோவல் உடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் உடையினோடனு உடச்சிட்டே இருக்கும் இதனோட கூல்டன் டைமிங் பாத்தீங்கன்னா 75 தான டே அதே மாதிரி இதை வச்சுட்டு நீ ஞாக்க ஆயிட்டீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி வரும் இந்த உடஞ்சு போன அவ குளோவால் மாதிரி வரும் வச்சுங்களேன் இப்ப பாருங்க எனிமீஸ் விட்றோம்னு வச்சுங்களேன் அவன் நாக் ஆயிட்டானா இப்ப பாத்தீங்கன்னா உடஞ்சு போன குளோவால் மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுதா இதுதான் அந்த கிரீன் சிப் வரோட பவர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரெட் சிப் தான் அந்த ரெட் சிப் யூஸ் பண்ணும்போது 50% குளோவாலுக்கு டேமேஜ் தரும் அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பவர் என்ன எடுக்குதுன்னா நீங்க வந்து குளோவால் போட்டு குளோவால் உடஞ்சிருச்சுன்னா ஃபுல்லா உடையும் போது எனிமிக்கு வந்து 40% டேமேஜ் தரும் நீங்க வந்து குளோவாலே டேமேஜ் தந்துடும் நீங்க வந்து எனிமி சுடவே தேவையில்ல இது மாதிரி குளோவால் போட்டு குளோவால் உடஞ்சிருச்சுன்னா 40% டேமேஜ் வந்து எனிமிக்கு அதே ஆட்டோமேட்டிக்கா குளோவாலே கொடுத்துடும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ சிப்பு தான் அந்த ப்ளூ சிப்பை யூஸ் பண்ணி நீங்க குளோவல் போடும்போது 10 மீட்டருக்குள்ள தொலைவில் இருக்கிற எனிமையை வந்து 6 செகண்டுக்கு காட்டி கொடுக்கும் மேப்பில் பாத்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி 30 மீட்டருக்குள்ள எனிமையை 6 செகண்டுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டி கொடுக்குமாமா இந்த சிப்பு இதோட கோல்டன் டைம் பாத்தீங்கன்னா பிஆர்ல 20 செகண்டும் சிஎஸ்ல 10 செகண்டும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எல்லோ சிப்பு தான் இந்த எல்லோ சிப்பை யூஸ் பண்ணி நீங்க குளோவால் போட்டீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குமாமா அந்த ரிவார்ட்ஸ் என்னன்னா காயின்ஸ்லாம் கிடைக்கும் மின்னலாம் காயின்ஸ் தேடி அலையவே தேவையில்லை இந்த காயின்ஸ்லாம் அந்த குளோவால் போட்டீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும் இந்த பாத்தீங்கன்னா போதும் காயின்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் காயின்ஸ் கொடுக்கும் ஜூஸ் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இதில் கொடுக்குறதே இருக்குமாமா அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் டைம் வந்து சிஎஸ்ல வந்து எவ்வளோனா 5 செகண்டு தான் அதே மாதிரி பிஆரில் வந்து 10 செகண்டு தராங்க நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் கொண்டாந்துருக்கோம் நார்மல் சிஎஸ்லாம் அந்த ஏர்ட்ராப்பில் இருப்பீங்க இல்லையா அந்த ஏர்ட்ராப்பில் இனிமேல் உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி லாபியில் அதே மாதிரி தான் நீங்கள் ஏர்ட்ராப் இருக்கும் இல்லையா ஒரு ஏர்ட்ராப் ஓபி 46 அப்டேட் வரும் அந்த ஏர்ட்ராப்பை உடச்சிங்கன்னா உள்ளுக்குல காயின்ஸ் ரிவார்ட்ஸும் உனக்கு தருவாங்களாமா ஒவ்வொரு இதுக்கும் மேப்பு ரீசப்ளை மேப்பு எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் எஃபெக்டிங் இன் லாபின்னு இருக்கியா அந்த ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் சோசியல் ஐனாந்து போயிட்டு வெளியே வந்துடுறேன்னு வச்சுங்களேன் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து சோசியல் ஐன்டரோட சிம்பிள் வந்து காட்டிகிட்டே இருக்கும் இதுதான் அந்த அப்டேட்டு நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ் ரேங்க் மேட்ச்லாம் அந்த ஏர்ட்ராப்பை விழுவும் இல்லையா அந்த ஏர்ட்ராப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலராக மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் போயா அடிச்சிட்டோம் போயான போயா ட்ராஃபின்னு ஒன்று தராங்க அது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் கொண்டாந்துருக்காங்கன்னா வெண்டிங் மிஸ்ல இந்த மாதிரி ஃப்ரீயாகவே கன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அது கன்ஸ் என்னன்னா நியூவாக ஷார்ட் கன் சொன்னாங்களே அந்த கன்னும் CG-15 அந்த கன்னும் வாங்கிக்கலாம் இந்த கன்னு மூலம் அவங்க வந்து டீமேட்டுக்காக ரிவியூ பண்ணாங்களா கன் இல்லாமல் சாவே தேவையில்லை இந்த மாதிரி வெண்டிங் மிஸ்லேயே போய் ஃப்ரீயாக கன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்கன்னா நீங்கள் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணும்போது உங்கள் மேட்ச்சில் ஹேக்கர் வந்துட்டானா நீங்கள் வந்து ஹேக்கர் அடி வாங்கிட்டு டெத் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்தால் மைனஸ் ஆகாது அப் நார்மல் எலிமினேஷன் அப்படின்னு வந்து ரேங்க் நான் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறேன காரணம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைலா கேரக்டரோட எபிலிட்டி தான் பார்க்க போகிறோம் இது 1 இல்லை 2 இல்லை 4 கேரக்டரோட பவர் ஒட்டுக்கா சேர்த்து வச்ச மாதிரி இந்த கேரக்டரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏகே ஸ்கேரு எக்ஸமைட்டு பேரஃபுல் இந்த முக்கியமான இந்த 4 கன்னு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த 4 கன்னுக்கு தான் இந்த எபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இது இனிமே ஒரு டேமேஜ் பண்ணிங்கன்னா 10% மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து கம்மியாகும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே வந்து காலுக்கிட்டலாம் அப்படி என்னவும் கொட்டுற மாதிரி தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் எனிமி நீங்கள் சுட்டிங்கனாவே 10% மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் இதுக்கு செகண்ட் எபிலிட்டி என்னன்னா காரை சுட்டிங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு 50% கம்மியாகும் 3 செகண்டுக்கு தான் அதுவும் இல்லாமல் நான் சொன்ன கரில் மட்டும்தான் இதை சூட் பண்ணணும் வேறு கரில் சூட் பண்ணால் ஒர்க் ஆகாது இந்த கேரக்டரோட 3வது பவர் என்னன்னா எனிமே நீங்கள் நாங் டூன் பண்ணிட்டுனா 3 செகண்டுக்கு அவனால் இனிமேல் நிகழவே முடியாது அப்படி காலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் வெட்டி மாதிரி அப்படி வந்துடும் அதனால நீங்கள் நிகழவே முடியாது எனிமே நாங் டூனும் தான் ஈஸியாக கில் எடுத்துலாம் இந்த கேரக்டரோட 4வது பவர் என்னன்னா அல்டிமேட்டான பவர் இந்த மாதிரி பென் குயின் பெற்றே தேவையில்லை எனிமே நாங் டூன் பண்ணீங்கனாவே போதும் குளோவால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதில் ஆட் ஆயிடும் கில்ல கூட கிளியர் பண்ண வேண்டாம் நீங்கள் எனிமே நாங் டூன் பண்ணாவே குளோவால் ஆட் ஆயிடும் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் இதில் என்னன்னா இது முக்கியமான ஆக்டிவ் ஸ்கில்லே கிடையாது நார்மலாக நம்ம எப்போ உள்ள கேரக்டர் ஸ்கில்னா அதில் தான் வைக்க முடியும் இது ஆக்டிவ் ஸ்கில்லாக இருந்தால் கூட சொல்லுவோம் நார்மல் ஸ்கில் தான் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் கைரோஸ்கோப் இன் எஃபெக்டிவ் லாபியில் அதில் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சைடு திரும்பினாலும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சைடு திரும்பினாலும் ஆன் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோனை ரொட்டேட் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த எஃபெக்டிவ்
பாக்கறதுக்கே நல்லா இருக்குது.